மார்க் 2:17. இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். கண் இருப்பவர்கள் பார்க்க இயலாததை கடவுள் கண்ணோக்குகிறார். உலகம் ஒதுக்குபவர்களை கடவுள் தேடி வருகிறார். பாவிகளாய் இருந்தால்தான் கடவுள் தேடி வருவார். நேர்மையாளர்களாய் இருந்தென்ன பயன் என உள்ளுக்குள் நேர்மையாளர்கள் என்ற பட்டத்தை வைத்து கொண்டு பிறரை ஏளனமாய் நினைக்கும் ஆணவ குணம் சிலருக்கு கொஞ்சமாகவும் சிலருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் இருப்பதை உண்மையாயிருப்பவர்கள் உணர்ந்து கொள்ளலாம். பிறருக்கு ஊருக்கு அல்ல, நமக்கு நாமே நேர்மையாய் வாழ்நாள் முழுவதும் அல்ல, ஒரு நாள் வாழ்தல் சாத்தியமா? கடவுள் முன் தம்மை நேர்மையாளர்களாய் காட்டிக்கொள்ள நடிப்போரை கடவுளின் கண்கள் பார்ப்பதில்லை. தன் பாவ நிலையை உணர்ந்து கடவுளை அடைய விரும்பி அணுக முடியாது தவிக்கும் பாவியை கடவுளின் இதயம் தேடுகிறது. பலவீனத்தை பாவத்தை எல்லோரிடத்தும் விளம்பரப்படுத்த தேவையில்லை, ஆனால் கடவுளிடத்தில் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிந்தனை: கடவுள் முன் தம்மை தாழ்த்துவது அடிமை நிலை அல்ல, தன் உண்மை நிலை ஏற்றல். ஜெபம்: இயேசுவே, உம் அழைப்பின் குரலை கேட்க முடியாத அளவுக்கு என் செவிகள் உலக சப்தங்களில் மூழ்கிவிடாது இருக்கவும், தாழ்ச்சியோடு உம்முன் என் உண்மை நிலையை அறிக்கையிட்டு மீட்பு பெறவும் உம் பரிவிரக்கத்தால் என்னை ஆட்கொள்ளும். ஆமேன்.